உங்க எல்லாத்துக்கும் பூமியிலிருந்து சூரியனை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இதுதாங்க 150 பில்லியன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ எதுக்கு இந்த டாபிக் பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம சூரியனில் இருக்கிற வெளிச்சம் வந்து நம்ம பூமிக்கு வந்து எப்போ படும் அப்படின்ற ஒரு டைம் கால்குலேஷனுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இது எல்லாத்துக்கும் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியன் வந்து நம்ம பூமிக்கு எவ்வளோ நேரம் ரீச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் எழுதுனதுக்காக 150 மில்லியன் கிலோமீட்டர் எழுதியிருக்கோம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 3×10⁸. இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் எழுதணும்னா 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு டைம் நார்மலாகவே தெரியும், டிஸ்டன்ஸ் ஸ்பீடு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ரெண்டு டேட்டா மட்டும் நம்ம இப்போ எடுத்து அந்த டைமுங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி கிடைக்கும் போது நம்ம அந்த டைமுங்கிற ஒரு கால்குலேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்னோட லைட் வந்து நம்ம பூமிக்கு ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் அப்படின்றது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைம் ஆஃப் லைட் டு ரீச் எர்த் ஃப்ரம் சன் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கோம், 150 மில்லியன் கிலோமீட்டர். அண்ட் மோர் ஓவர் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து பார்த்திங்கன்னா 3×10⁸. அதை வந்து நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 500 செகண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு ஆன்சராக வந்துருச்சு. சரி, இந்த 500 செகண்ட்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸில் மாற்றணும்னா எப்படின்னா, 480 செகண்ட்ஸ் = 8 மினிட்ஸ் அண்ட் அடிஷ்னலி 20 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வருது, ஏன்னா டோட்டல் 500 செகண்ட்ஸ். ஸோ 8 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஒரு சன்னை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத உண்மை.